வெல்கம் பேக் இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444549699444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உலக தாய்ப்பால் வாரம் பற்றி நாம் பேசணும். அது அந்த தாய்ப்பால் வாரம் இந்த வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான விஷயம், தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நீர் கொடுக்கலாமா, ஆனால் என்னால் தாய்ப்பால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக 6 மந்த்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க. ஆனால் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தாய்ப்பால் சுரக்காமல் போகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அதை பற்றி நம்ம பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி கிட்ட கேட்கலாம். இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் இப்போ ஷோக்கு கால் பண்ணும்போது கூட இல்லைங்க நான் வந்து தாய்ப்பால் நிறுத்திட்டேன், பாட்டில் பால் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்ப்பால் சுரக்காததற்கான காரணம் என்ன? நிச்சயமா அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப எக்ஸாக்ட்லி கரெக்டான ஒரு இது. நம்மளுடைய மனநிலையும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ நிறைய நீங்கள் முதல்ல வந்து தாய்மைன்றது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு வரம், கடவுள் கொடுத்துருக்க, பெண்களுக்காக கடவுள் கொடுத்துருக்க ஒரு நல்ல கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த தாய்மையை வந்து நேசிச்சிங்கன்னா அந்த ஃபீடிங்கை நீங்கள் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவத்தை உணர்வீங்க. அப்போ ஃபீடிங் கொடுக்கும்போது என்னாகணும், அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். பால் கொடுக்க கொடுக்க குழந்தை சக் பண்ண பாலோட பால் நிறைய சுரக்கும். குழந்தைக்கு அது போகுது, நம்மளால் குழந்தை உயிர் வாழுதுன்றத சந்தோஷமே நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதனால் அது எல்லாருமே நம்ம என்னென்னா அதை சந்தோஷமாக உணர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதே போல் அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிறைய அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாமல் மன உளைச்சல் பிக்கு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேட்டல் பீரியடில் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு கொஞ்சம் மனசு நம்ம கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த ஏன்னா வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் மாறும். நியூ இப்போ போஸ்ட் நேட்டல் பீரியடில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மல் லெவலுக்கு வரதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். அதனால் அந்த டைமில் யூஸ்வலாகவே கொஞ்சம் டிப்ரெஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி சந்தோஷமாக நம்மளை உணர்வுகளை நம்ம உருவாக்கிக்கணும். குழந்தைக்கு எப்பப்போ நம்ம குழந்தைய பார்த்து பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு விலகி வரும்போது தாய்ப்பால் நிறைய சுரக்கும். அப்போ நம்ம வந்து அன்நெசசரியாக பாட்டில் ஃபீட்ஸ்லாம் கொடுக்க தேவை கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபீட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்கிறப்ப தண்ணி நீர் எதுவுமே தேவையில்லை, தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா குழந்தைக்கு எல்லா சக்தியுமே கிடைச்சிரும். அதனால மோஷன் சிக்னஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது, தைரியமா கொடுக்கலாம். ரொம்ப அழகான முக்கியமா சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி இந்த உலக தாய்ப்பால் வாரத்துல பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி நமக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திருச்சி மாவட்டத்துல இருந்து புத்தூர் வட்டத்துல இருந்து முனிசாமி பேசுறோம். முனிசாமிங்களா? ஆமா மேடம். ஓகே சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்னங்க? பையனுக்கு 1.5 வயசு ஆச்சு மேடம். சரிங்க. பையனுக்கு வந்து அம்மா அப்பா பாட்டி இதெல்லாம் சொன்னா சொல்றான். சரிங்க. சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம சொல்றப்ப சொல்ல மாட்டோம், ஆனா ஒரு இடத்துல இல்லாம துருத்துருன்னு சுத்திட்டே இருக்கா, அவனா நினைச்சப்ப சொல்றான். ஓகே, துருத்துருன்னு இருக்காரு. அம்மா அப்பா பாட்டி எல்லாம் அவரா சொல்றாரு இல்லீங்களா? அவரா சொல்றாரு, அம்மா சொல்றாரு. நம்ம கேக்குறப்ப சொல்ல மாட்டோம், சொல்லி கொடுக்குறப்ப சொல்ல மாட்டோம், வேற ஏதாவது கவனிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பேச்சு பயிற்சி நிபுணரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. ஓகே, அவர் தனியா விளையாடிட்டு இருக்காருங்களா சார்? தனியா அவரே தனியா விளையாடுறது, தனியா அவரே இருக்கிறது, அந்த மாதிரி பிஹேவியர் எதனா இருக்கு? ஆமாங்க சார், வீட்டுக்குள்ளேயே அவனை டிவி பார்த்துட்டு அவனை தனியா இருக்க மாதிரி, அவங்க அம்மாவோட மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, நாங்கள் இது நீங்கள் டெஃபினட்டாக இது கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆட்டிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது மாதிரி சிம்டம் மாதிரி தான் தெரியுது. ஸோ பேசிக்காக அது என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அவங்க கவனிக்காததுனால வர பிரச்சனை தான் இது. ஈவன் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதும் குறைஞ்சிருக்கும், பேசுகிறதும் கம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை எப்படி அட்ரஸ் பண்ண, எப்படி அவங்களை கவனிக்க வச்சு எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இது கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த துருத்துருப்பு குறித்தும் கான்சன்ட்ரேஷன் அந்த லெவலில் நம்ம எப்படி கொண்டு வரது குறித்தும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கணபதி சங்கர் அவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை வந்து ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க தனி உலகத்துலேருந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு ரியல் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க தனி உலகத்தில் இருக்கிறதுனால அவங்க நினைக்கும் போது தானே சிரிப்பாங்க, இல்லை துருதுருன்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கிறது, அது வந்து சென்சரி சீக்கிங். அவருக்கு அந்தந்த ஏஜில் கிடைக்க வேண்டிய சென்சரி இன்புட் அடிக்கிட்டே கிடைக்காததுனால எந்த இன்புட் கிடைக்கலையோ அதை சீக்கிங் பண்ணுறதுனால துருதுருன்னு இருக்காங்க. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் லெவல் கம்மியாக இருக்கும். நம்ம கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஐ காண்டாக்ட் இருக்காது. ஸோ எல்லா ரெஸ்பான்ஸுமே டிலேடாக இருக்கும். அவங்க ஏஜ் பசங்களோட சேர்ந்து இன்ட்ராக்ஷன் இருக்காது. எப்போவுமே டாய்ஸ் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட. ஸோ அவருக்கு ஆக்குபேஷனல் தெரப்பியில் சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி கொடுத்து அப்புறம் பிஹேவியர் அவருடைய மால் அடாப்டிவ் பிஹேவியர்லாம் ஷேப்பிங் பண்ணணும். ஸோ பண்ணி குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஸ்பீச் தெரப்பியும் கொடுத்தா அவருக்கு ஸ்பீச்சும் ஃபெசிலிட்டேட் ஆகும்.
ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாமே குழந்தைக்கு இன்டெகிரேட்டடாக கொடுக்கணும். இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுங்கிறது இயர்லி ஸ்டேஜ். இந்த ஏஜில் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோக்னோசிஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், ஆர்டிஸ்ட்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆர்டிசம் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுனால நம்ம இப்போ தெரப்பி ஆரம்பிக்கும் போது நீங்கள் த்ரீ இயர்ஸில் பார்க்கும்போது அந்த சிம்டம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எல்லா தெரப்பியுமே அப்படின்ற ஆலோசனை நமக்கு கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னோட பேர் வித்யா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையனுக்கு வந்து 4.5 வயசு ஆகுது. ஓகேங்க. அவனுக்கு வந்து ஸ்பீச் டிலே இருந்துச்சு, அப்புறம் வந்து ADHD அப்படின்னு சொன்னாங்க. சரி. சோ நாங்க வந்து ஓடி அப்புறம் வந்து ஸ்கேட்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் பெரிய சென்டென்ஸ், அப்புறம் அவனா ஓனா வெளியில நடக்கிறது சொல்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். ஆனா வந்து வீட்டுல மத்தபடி பொருள் பிளாஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் பண்றான். கொஞ்சம் பிடிவாதம் கூட அதிகமா இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஆலோசனையும் எடுத்துக்கலாம், ஸ்பெஷல் எஜுகேட்டரையும் கேட்கலாம், முதல்ல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட கேட்கலாம். ஓகே. சோ நீங்க எவ்வளவு நாள் ஆக்குபேஷனல் தெரபி எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 1 இயரா போயிட்டு இருக்கோம். வீட்லயும் பிராக்டீஸ் பண்றோம் அவங்க சொல்றத. ஓகே. சோ இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கான்சென்ட்ரேஷன் வந்து திடீர்னு ஸ்கேட்டிங் போறப்போ அந்த மாதிரி எல்லாம் கான்சென்ட்ரேஷன் இன்னும் சரியா இல்ல அவனுக்கு. இல்ல, உங்களுக்கு ஸ்கேட்டிங் யாரு பண்ண சொன்னாங்க? ஸ்கேட்டிங்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? ஸ்கேட்டிங் வந்து டாக்டர் தான் சைக்கோதெரபிஸ்ட் டாக்டர் சொல்ல சொன்னாங்க. ஸ்கேட்டிங் இஸ் ஸ்விம்மிங். ஓகே. சோ அதுல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஸ்கேட்டிங்ல எப்படி பண்றாரு? ஸ்கேட்டிங் பண்றான், திடீர்னு அப்படியே நின்னுடுறான். சரியா அந்த ஒரு நாளைக்கு நல்லா போறான், ஒரு நாளைக்கு திடீர்னு அவனுக்கு நின்னுடுறான். அந்த அளவுக்கு இப்போ ஒரு ரவுண்ட் சுத்தி வரணும்னா வரமாட்டான். ஸ்கேட் பண்றது நல்லா பண்றான். ஓகே. ஸோ அவருக்கு வந்து இன்னும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில் சென்சரி இன்புட் நிறையா கொடுக்க கொடுக்க தான் அவருடைய துருதுருப்பு வந்து கம்மியாகும், பிஹேவியர்லேயும் சேஞ்சஸ் இருக்கும், அவருடைய பேலன்ஸு கோஆர்டினேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் ஸ்கேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா குழந்தைகளுக்குமே ADHDக்கு ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் எல்லா குழந்தைகளையும் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா சிலர் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டியில் கொடுக்கும்போது எனர்ஜி லெவல் வெளியில் போகும்போது துருதுருப்பு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்கலாம். ஸோ யூஸ்வலாக எல்லா குழந்தைகளுக்கும் அது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எனர்ஜி லெவல் வெளியில் போனாலும் அடுத்த செகண்ட் திருப்பி இன்னும் துருதுருப்பு அதிகமாகும். ஸோ அதனால் அவருக்கு நிறைய சென்சரி இன்புட் தான் ரொம்ப மெயின். ஆக்குபேஷனல் தெரபி தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கேட்டிங் மற்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். ஓகே, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ராதிகாவை கேட்கலாம். இந்த அடமென்த் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏதாவது ஒரு டிப் கொடுங்களேன். கண்டிப்பாக. அதாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்கணும். ஹைப்பராக இருக்காங்க, இவங்க ஸ்கேட்டிங் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட அவங்களுக்கு வந்து அது கூடவே நம்ம வந்து படிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ ஒரு பில்டிங் பிளாக்ஸ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு செட் பண்ணும்போது 1 அப்படி சொல்லலாம், செகண்ட் 2 அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு வேர்ட்ஸை சொல்லி கொடுக்கலாம். அம்மா அப்பா ஃபேமிலி நம்பர்ஸை சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி பிக்சர்ஸை கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்க துருத்துருன்னு ஓட மாட்டாங்க, ஒரு இடத்துலையே உட்காந்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த லைன் மாறாமல் கட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். கட் பண்ணி அதை அவங்களே ஸ்டிக் பண்ணி டெய்லியும் அந்த படத்தை வந்து சொல்லலாம். டிவி அவாய்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. ஏன்னா இது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது மட்டும்தான் அந்த குழந்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தனியாகவே விட்டோம்னு வச்சுங்க அவன் பேசுறது குறைச்சிப்பான், ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பான், அவருக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பார். இதை மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். எப்படி அந்த டைவர்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆலோசனை ஸ்பெஷல் எஜுகேட்டர் ராதிகா நமக்கு கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? டீனா, சாரி சார், உங்களோட பேர் தீனா. தீனா. ஓகே சார். தீனா எங்க இருந்து பேசுறீங்க? தீனா. ஓகே சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சார், நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணனும் சார். நீங்க அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா நம்ம போன்ல பேசுறது ஒரு 3 ல இருந்து 5 செகண்ட் தாமதமா தான் வரும். சரிங்களா? சரி மேடம். வால்யூமை கம்மி பண்ணுங்க. சொல்லுங்க. ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். சந்தோஷம். சொல்லுங்க. மேடம், இந்த மனைவிக்கு காலில் பித்து வேறு மாதிரி இருக்கு, நடக்க முடியல. அப்படியே சோல் கேர் போட்டிருக்கான், சைபால் வச்சிருக்கான், கிராக் எல்லாம் யூஸ் பண்ணி இதாகுது மேடம். ஸோ பித்த வெடிப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம் மேடம். ஓகே, பித்த வெடிப்புக்கு செருப்புக்கும் ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க எப்படி வந்து உங்க காலில் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிசியோதெரபிஸ்ட் விபிஆர் சிவகுமார் அவர்களை கேட்கலாம். ஆக்சுவலி குதிங்கால் வலி இருக்கா, இல்லைனா நான் வெறும் இது மாதிரி பெயின் இருக்கா, ஸ்கின் ரிலேட்டடா இருக்கா? பெரும் பாதத்துல அப்படியே விறுவிறுன்னு வலிக்குது சார், பெயினா இருக்கு சார், வலிஞ்சிட்டே இருக்கு. ஓகே, யூஷுவலா வந்து இப்போ இது வந்து ஹீல் பெயினா நீங்க பிரிச்சு பாக்குறதா, இல்லனா நீங்க சொல்ற மாதிரி வெறும் அந்த ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க.
பட்டு பொதுவாக இப்போ வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போ மாடர்னாக ஃபுட்வேர் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்பரான ஃபுட்வேர் வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஹீல் சில பேர் திடீர்னு போடுறாங்க, திடீர்னு ஃப்ளாட்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபுட்வேர் போடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹோல் பாடி வெயிட்டும் இந்த ஃபுட்வேர் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடியோடைய அலைன்மெண்ட்டை வந்து ஃபுட்வேர் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த அலைன்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஃபுட்வேர் அப்படிங்கிறதுனால, ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம ஷர்ட் செலக்ட் பண்ணிக்கிறோமோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் செலக்ட் பண்ணிக்கிறோமோ, ஃபுட்வேர் அழகுக்காண்டி செலக்ட் பண்ணாமல் நம்மளுடைய பாடியுடைய நார்மல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய ஃபுட்வேரை செலக்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இது வந்து அழகு சாதன பொருட்களுக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட் நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மேடம், திருவள்ளூர்லேருந்து ரேவதி பேசுகிறேன். ரேவதியோட கேள்வி என்னங்க? பையனுக்கு வந்து 8 வயசு ஆகுது. சரிங்க. ஸ்பீச்சும் கரெக்டா வரல அவனுக்கு. ஓகே, 8 வயசு ஆகுதுங்களா? ஆமா மேடம். ஓகே, நம்ம கூட கேபிஎல் மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர் தமிழரசன் இருக்காங்க, தொடர்ந்து கேளுங்க. சொல்லுங்க மேடம். அவனுக்கு ஸ்பீச் வந்து கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகே, அது இல்லாம மெமரியும் படிச்சது ஒத்திக்க மாட்டேங்கிறான். மெமரி ஆகலன்னு சொல்றான். எனக்கு படிக்கவே வேண்டாம், எனக்கு வந்து படிக்கவே வரலன்னு சொல்றான் சார். ஓகே ஓகே, எவ்வளவு அளவுக்கு பேசுறாரு? அதான் சார், நல்லா பேசுறான், ஆனா வந்து தமிழ்ன்றது தமிழ் அப்படின்னு சொல்றான் சார். ஓகே, கரெக்ட்டா புரிய மாட்டேங்குது பேசுறது. ஓகே, அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணேன் சார். அவங்க ஸ்பீச் தெரபி ஆக்குபேஷனல் தெரபி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எதுக்காக கொடுத்துட்டு இருந்தீங்க? ஸ்பீச் வரலன்றதுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஓகே, இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சு. சோ 8 வயசுல வந்து அவருடைய ஐக்யூ ஏதாவது செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணேன் சார். என்ன லெவல் இருக்குங்க மேடம்? அதான் சார், கம்மியா இருக்கு, நீங்க ஆக்குபேஷனல் தெரபி கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, இந்த மெயின் ரீசன் உங்களுக்கே தெரியுது, அது அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ உச்சரிக்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும், அது பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஸ்பீச் தெரபிஸ்ட் போயிருக்கீங்க. ஸோ அவங்க பேசிக்காக உங்களுக்கு அது மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இமீடியட்டாக நம்ம சொன்ன உடனே கேட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது கவலைப்படாதீங்க, எல்லாமே அது சுப்பரான ஆரம்பிங்க, சரியாக ஆரம்பிங்க. ஓகே, ஆக்குபேஷனல் தெரப்பி அவசியம், கூடவே அதுக்கப்புறமா ஸ்பீச் தெரப்பியும் கொடுத்துடலான்னு சொல்லி உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் வெளி வரை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எல்லாருக்குமே நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். எங்களோட நிகழ்ச்சி சார்பாக நண்பர்களோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த சந்தோஷம் உங்களோட உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக பரவட்டும். அதே சந்தோஷத்தோட மண்டே மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் யூ டோஷன் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.